நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி ஏன் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன்னா, எல்லாமே சம்ல யூஸ் பண்ணுவோம். புக்ல வித்தவுட் ப்ரூஃப்னு கொடுத்துருக்கு பேஜ் நம்பர் 8ல. இருந்தாலும் இது மாதிரி சம்ல யூஸ் பண்ணுவோங்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். ஃபால் த எலமெண்ட்ஸ் இன் யர் ரோ, ஒரு ரோலையோ ஒரு காலம்லயோ ஆஃப் யர் டிட்டர்மினன்ட் ஆர் மல்டிப்ளைடு பை அ கான்ஸ்டன்ட் கே. கேங்கிற கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணா த வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் இஸ் மல்டிப்ளைடு பை கே. இப்போ டெல்டா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 3 - +3 - 4 - 5 எடுத்துக்கிறோம். இதை டிட்டர்மினன்ட் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணால் -18 வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ரோவை R1-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2R1, 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. இந்த 4, 5, 6, 3 - 4, 5 எல்லாம் அப்படியே இருக்குது. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ரோவை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ வர ஆன்சரும் இந்த -18 × 2 வரணும். இங்கே 3-ஆல் மல்டிப்ளை பண்ணால் -18 × 3 வரணும். வெறும் -1-ஆல் மல்டிப்ளை பண்ணால் -18 × -1 வரணும். இப்போ இது வந்து மல்டிப்ளை பண்ணதுனால டெல்டா டெல்டா 1 மாறிடும். 2, 4, 6, 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் மாறாமல் அப்படியே இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் -36 வருது. அப்போ -36 இதை 2 × -18 எழுதலாம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே டெல்டா எப்படி இருக்குன்னா -18. அப்போ 2 × டெல்டா, அப்போ டெல்டா 1 = 2 டெல்டா. இந்த மல்டிப்ளைடு பை கேங்கிறது கான்ஸ்டன்ட், அந்த கே தான் இந்த 2, இந்த கே தான் இந்த 2. அப்போ டெல்டா 1 = 2 டெல்டா. 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 டெல்டான்னு வரும். 5-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 டெல்டான்னு வரும். -1-ஆல் மல்டிப்ளை பண்ணால் -டெல்டான்னு வரும். தட்ஸ் ஆல். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு சம்லேயும் யூஸ் பண்ணுவோம் எக்ஸசைஸில்.